நகராட்சி ஊராட்சி அதாவது பஞ்சாயத்துலேருந்து தண்ணி வாங்கி நம்ம வீட்டில் வந்து இந்த ஃப்ளோர் லெவலுக்கு கீழே ஒரு தொட்டி கட்டி அதில் சேமிப்போம். அந்த தொட்டிலுக்குள்ளேயே வந்து இன்லெட் பைப்பு வந்து ரொம்ப கீழே தான் இருக்கும். இது என்னங்கன்னா தண்ணி வந்து அவங்க விடும்போது ப்ரெஷரில் அந்த தொட்டிக்கு மேலே ஃபுல்லாக வரும், அதாவது தொட்டி லெவலுக்கு வரும். திருப்ப வந்து தண்ணி விடுறது நிப்பாட்டின உடனே என்னாகும்னா ரிட்டர்ன் போயிடும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து காஸ்ட்லியாக அந்த ஃப்ளோட் வால்வு அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. அது ப்ரெஷர் வால்வு, தண்ணி ரொம்ப ஒன்றா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகி இப்படி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி. சீப் ஐடியாவாக ஒன்று இருக்குது, அதாவது இந்த மாதிரி பச்சை ஓசு வந்து போட்டுட்டிங்கன்னா தொட்டியோட அடியில் இருக்கும் அந்த இன்லெட் வால்வு பைப்பு, இன்லெட் பைப்பு, அதில் வந்து ஒரு பச்சை ஓசை மாட்டி இந்த மாதிரி எண்டில் ஒரு கேட் வால்வு போட்டு அதை ஒரு ஒயரில் கட்டி வச்சுருந்தோம்னா ஒயர் வந்து லைஃப் கூட இருக்குது. வேறு கயிறு கம்பி இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் லைஃப் கம்மி. ஒயரில் கட்டி வச்சிட்டிங்கன்னா எப்போ தொட்டி நம்ம தொட்டி நிறைஞ்சிருச்சோ நிறைஞ்சோம்னா நம்ம அப்படி தூக்கி லாக் பண்ணிக்கலாம், தண்ணி ரிட்டர்ன் போகிற அந்த ப்ராப்ளம் வந்து குறையும். இது ஒரு சீப் சொல்யூஷன். தேங்க்யூ.